வெந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 11ஆம் தேதி 11வது மாதம் 2024ஆம் ஆண்டு. ஐப்பசி மாதம் 25ஆம் நாள் திங்கக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். லாபம், சந்தோஷம், பணவரவுக்குண்டான அனுகூலம், முதலீடுகளுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி. ரொம்ப நாட்களாக கொடுக்கல் வாங்கலில் இருந்த ஒரு மனத்தாங்கல் தீரும். புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளை சரியாக பயன்படுத்தி கொள்வது மேஷத்திற்கு அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் ஏற்றத்தை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். புதிய தொழில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றத்திற்குண்டான அற்புதமான அமைப்பு. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருப்பது மிக முக்கியம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு. செல்வாக்குகள் உயரக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக ஒரு முறை கலந்தாலோசித்துட்டு கையெழுத்திடுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இரவு முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். வெளியிடத்திலிருந்து தேவையில்லாத ஒரு குழப்பமான சூழ்நிலை காணப்படும். உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தேவையற்ற பாதிப்புகள் நிச்சயம் ஏற்படும். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம். ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய உத்தமமான அமைப்பு பெரியளவு நம்பிக்கையும் பெரியளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக பயணங்களிலும் புதிய அறிமுகத்தில் அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள். கன்னியாராசிக்காரர்களுக்கு படப்படப்பு குறையக்கூடிய நாள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு நல்ல தீர்வு ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று ஏற்படக்கூடிய முன்னேற்றம் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் தேவையான விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாலே படிப்படியாக நன்மைகள் ஏற்படும். சுபவிரிய பிராப்தம் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பையும் சந்தோஷத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் அனுகூலத்தையும் படிப்படியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியமும் நம்பிக்கையும் ஏற்படும். புதிய முயற்சிகள் செல்வாக்கை கூடக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்களெல்லாம் அனுகூலமான அமைப்பு. உறவு முறையிலையும் இரத்த சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சிறிய வாக்குவாதங்கள் பதட்டத்தையும் கஷ்டத்தையும் தரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய அற்புதமான காலகட்டம். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள். திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி. நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் இன்று சிறிது பதட்டமில்லாமல் இருக்க வேண்டும். தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ ஒரு சிக்கலும் காணப்படவில்லை. ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம். அறிமுகத்திலும் வேலையாட்கள் விஷயத்திலும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையுமே ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கண்டிப்பாக செலவுகள் மன அழுத்தத்தை கொடுக்கும். பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுவதை கூட கோபமாக பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்களிலும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகள் விஷயத்தில் பதட்டம் கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்வது உறுதி. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.